எளிய அறிவியல் பரிசோதனையில இன்னைக்கு நாம பார்க்க போற அறிவியல் சோதனை அதிசய தீ. அதிசய தீ அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ ஒரு சின்ன அறிவியல் சோதனை செஞ்சு பார்க்கலாமா? முதல்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தி எடுத்திருக்கோம். இந்த மெழுகுவர்த்திய எடுத்துட்டு இந்த மெழுகுவர்த்தியை இப்ப நான் முதல்ல பத்த வைக்க போறோம். மெழுகுவர்த்திய பற்ற வைத்தவுடன் மெழுகுவர்த்தி வந்து நல்லா எரியுறத நாம இன்னைக்கு இப்ப பாக்குறோம். எரிதலுக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த மெழுகுவர்த்தி நல்லா எரியுறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மெழுகுவர்த்திய அணைக்க போறோம். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அணைந்த அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து புகை வருவதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நேரடியா திரியில வந்து அந்த தீக்குச்சியை வைக்காமலே அந்த மேல் எழும்பி வருகின்ற அந்த புகையில வந்து நாம தீக்குச்சியை வச்ச உடனே உடனடியா அந்த மெழுகுவர்த்தி வந்து பத்திக்கிட்டதை நாம இப்போ பார்த்தோம். இதைத்தான் நம்ம அதிசய தீ அப்படின்னு சொல்றோம். இதற்கு காரணம் என்னவென்றால், அந்த மெழுகுவர்த்தியை வந்து அணைத்த உடனே அந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வெளிவருகின்ற அந்த வாயுக்கள்ல வந்து எரிதலை தூண்டுகின்ற வாயுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக அந்த புகையில நம்ம தீயை வைச்ச உடனே இந்த மெழுகுவர்த்தி உடனடியாக வந்து தீப்பிடித்து அதை வந்து உடனடியாக அந்த மெழுகுவர்த்தி வந்து எரியறத நாம பார்த்தோம். மெழுகுவர்த்தி அணைத்தவுடன் அதிலிருந்து ஒரு வாயு, அதாவது ஒரு புகை வருவதை நம்ம பார்த்தோம். அந்த புகையில வந்து தீக்குச்சியை நம்ம வச்ச உடனே உடனடியா வந்து மெழுகுவர்த்தி பற்றி கொண்டது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிலிருந்து வெளிவருகின்ற அந்த புகையில எரிதலை தூண்டுகின்ற வாயுக்கள் அதிகமா இருக்கிறதுனால இது உடனடியா தீ பற்றி கொள்கிறது. சோ இதுதான் வந்து அதிசய தீ அப்படிங்கிற ஒரு எளிய அறிவியல் பரிசோதனை. உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா இதுல என்ன அதிசய தீ அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ இன்னைக்கு நம்ம பண்ண அறிவியல் சோதனை எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்?